கூட்டணி தொடர்பான வியூகங்களை சரியாக வகுக்க தவறிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காம் ஆரம்ப கட்டத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பதிலும் அண்ணா திமுக தனித்து போட்டியிடும் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா மா அவர்கள் எடுத்த முடிவை போல் அறிவித்திருந்தால் இது வரவேற்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்துவிடும் என்று எதிர்பார்த்தார் விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்த்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை இவரோடு தக்க வைத்து கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்தார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு தகுதியற்றவர் என்று கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு பாரதிய ஜனதா ஓ பன்னீர்செல்வத்தை இரட்டைகளை சின்ன விவகாரத்தில் ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துறாங்க மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படின்னு தங்கத்தேரெல்லாம் இழுத்தாரு பாஜகவுக்கு அவர் காட்டுகிற கூட சொல்ல முடியாது அடிமைத்தனம் அப்படிங்கிற பெயர்ல எனக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு மனு கொடுத்திருக்கிறாரு தேர்தல் ஆணையம் உண்மையிலே அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கலாமா பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை தேர்தல் ஆணையம் சிறமேற்கொண்டு செயல்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரெட்டலை சின்னத்தை முடக்குவதற்கான எந்த சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் வந்து கருதலை திமுக வலிமையோடு ஒரு இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லைன்னா

பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் கூட்டணிக்கு பெரும்பாலும் பெரிய கட்சிகள் தவிர யாரும் வராத அந்த எப்படி பார்க்குறீங்க இல்ல நிச்சயமா அது ஒரு பலகீனம் தான் அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பதிலும் அதிமுக தனித்து போட்டியிடும் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவை போல் அறிவித்திருந்தால் இது வரவேற்கப்பட்டிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிற பொழுது மெகா மெகா கூட்டணி அமைப்பேன் என்று அவர்தான் பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் அடுத்து தலைமை நிர்வாகிகளிடத்தில் நிர்வாகிகள் பேசுகிற பொழுது கூட்டணி அமைக்கிற பொறுப்பை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் களப்பணிகளை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று மெகா கூட்டணி அமைப்பதை உறுதிப்படுத்தினார் அப்ப இந்த இரண்டு உத்தரவாதங்களுக்கு பிறகு இப்பொழுது அமைந்திருக்கிற கூட்டணி அவர் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்துவிடும் என்று எதிர்பார்த்தார் விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்த்தார் பாஜக இல்லாத கூட்டணி இல்லாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை இவரோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்தார் அப்ப இது எல்லாவற்றிலுமே ஒரு கடுமையான தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருக்கிறார் செயல்பாடுகள் இருப்பதாக தெரிகிறது ஒரு திமுக கூட்டணி இருக்கு இப்படியான ஒரு கருத்து வரும்போதே அந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸோ விசிகாவோ வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா பாமக பேச்சுவார்த்தை நடத்தியது தேமுதிகவும் பேச்சுவார்த்தை நடத்தியது பாமக கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு போயிருச்சு கூட்டணி தொடர்பான வியூகங்களை சரியா வகுக்க தவறிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அனுபவம் இல்லை என்பது ஏன்னா நான் இதற்கு முன்பு உங்களை போல பல தொலைக்காட்சி ஊடகவியலாளர் இடத்துல சொன்னதே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தேவை ஏன்னா அகில இந்திய அளவுல ராகுல் காந்தி அவர்களை பிரதம அமைச்சருடைய வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக சென்ற தேர்தலிலேயே திரு ஸ்டாலின் முன்மொழிந்தார் அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு தொகுதி இரண்டு தொகுதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறாது இந்த கருத்தை சில மாதங்களுக்கு முன்பு நான் வெளியிட்டிருந்தேன் அதே போல மத்திய அரசாங்கம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்காது சில மாதங்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்தேன் அப்ப இதை கூட கணிக்க தவறியவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு தகுதியற்றவர் என்றுதான் நம்ம பார்க்கணும் ஓகே அப்படியே நம்ம எதிர்ப்புறம் பாரதிய ஜனதா கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு தொகுதியே போதும் அப்படிங்கிற அளவில் சொன்னோம் ஆனால் ரெண்டு தொகுதியை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னும் அவருக்கு ஒரு தொகுதி தானா அல்லது ஒரு தொகுதி கொடுத்தால் அதிலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடணுமா அப்படிங்கிற ஒரு இழுவரி நீடித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாஜக தங்களுடைய தொகுதி எல்லாம் சீல் பண்ணிட்டாங்க முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலே வெளியாயிடுச்சு என்னதான் நிலைமை திரு ஓ அதாவது திரு தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு திமுக அண்ணா திமுக இரண்டு கூட்டணியையும் எதிர்த்து பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார் அண்ணா திமுகவை மீட்டெடுப்பேன் என்று தனி கட்சி கண்டார் ஆனால் இன்றைக்கு நாலு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிற பாஜக விடத்தில் இரண்டு சீட்டுக்கு அவர் சரணாகதி அடைந்திருக்கிறார் அடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பார்த்தீங்கன்னா தொண்டர் உரிமை மீட்பு குழு என்றார் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழகத்தில் நான்கு சதவீதம் தான் இதுவரை அவர்கள் பெற்ற அதிகபட்ச ஓட்டு அப்படி இருக்கிற கட்சியில் ஒரு சீட்டு பன்னீர் செல்வமாக இன்றைக்கு அவர் நிற்பது என்பது அதிமுகவை சில பல கூறுகளாக பிரித்து அந்த சில பல கூறுகளை தங்களோடு இணைத்து தங்களை வளர்த்து கொள்ளுகிற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்திக்கு இவர்கள் பலிகட ஆகிவிட்டார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் ஆனால் இதுல திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அரசியல் அனுபவம் இல்லை என்பது ஒரு இடத்துல தெரியுது ஏன்னா இப்பொழுது வேட்பாளர் பட்டியல அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் என்று அறிவித்திருக்கிறாங்க கோவை நாடாளுமன்ற தொகுதியில சில பகுதிகள் சூலூர் அதை சுற்றி இருக்கிற பல சில பகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருக்கிறது அப்ப இதை முன்கூட்டியே அண்ணாமலை ஓபிஎஸ் அவர்களிடத்துல சொல்லி இருக்கலாம் பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்கன்னு சேலம் கூட்டத்தில் ஓபிஎஸ் அவமானப்படுத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே போல இன்றைக்கு ஓ பி எஸ் அவர்களை அண்ணாமலை நடத்திய விதம் இந்த நிச்சயமா வந்து அந்த சூலூர் பகுதியில தான் அவர் கோவையில கூட அந்த கூட்டம் போட்டிருந்தாரு அந்த வாக்கு வங்கியை முக்களத்தோர் வாக்கு வங்கியை தான் அவர் மையமாக வைத்து அரசியல் செய்கிறார் அது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தொடர்ச்சியாகவே ஆரம்பத்திலிருந்தே திரு ஓ பன்னீர்செல்வம் தான் நான் பாஜக கூட்டணியோடு இணைந்து போக போறேன் செயல்படுறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே தவிர அதிகாரப்பூர்வமா பாஜக எந்த இடத்துலையும் அதை அங்கீகரிக்கவே இல்லை கடைசி நேரத்துல தான் அதிமுக கூட்டணி சீலான் அப்புறம் தான் இந்த பக்கம் பாமக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு பிறகாகத்தான் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி சேலம் கூட்டத்தில் மேடை ஏத்துறாங்க நீங்க சொன்னது போல சேலம் கூட்டத்திலும் கூட அப்படியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அதனைத் தொடர்ந்து இன்னமும் ஒரு சீட்டு அப்படிங்கிறது கூட உறுதியாகாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஓ செல்வத்தை நடத்துகிற இந்த விதம் என்பது ரொம்ப மோசமானதாக இல்லையா அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுமே இதை கூட கவனிக்காமல் கணிக்காமல் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அவரை அங்கீகரிக்கிறார்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள் என்பதை கூட கணிக்காமல் அவர் முழுமையாக பாஜக இடத்துல சரணாகதி அடைந்தது என்பது அவர் என்றைக்குமே இரண்டாம் இடத்துக்கு மட்டுமே தகுதியானவர் ஒரு தலைமை தாங்குகிற பண்பு தலைமை பண்பு ஒரு அரசியல்ல தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் எடப்பாடி பழனிசாமியை போலவே திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இல்லை என்பதை தான் இது காட்டுது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பழனி கோயிலுக்கெல்லாம் போய் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படின்னு தங்க தேரெல்லாம் இழுத்தாரு குறைந்தபட்சமாக அவருக்கான ஒரு தொகுதியை அவர் விரும்புகிற பொது சின்னத்திலாவது போட்டியிடுவதற்கு கொடுத்திருக்க வேண்டாமா பாஜக அதாவது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கொதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்ப்பலையை உண்டாக்கக்கூடிய செயலை தங்கரதம் பழனியில மோடிக்காக இழுத்தேன் என்பது ஏன்னா சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் இதை செய்யல சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டியிடுகிற பொழுது அவர் இதை செய்யல இன்றைக்கு இவர் செய்தது என்பது பாஜகவுக்கு அவர் காட்டுகிற விசுவாசம் அல்லது இத விசுவாசம் கூட சொல்ல முடியாது அடிமைத்தனம் என்பதாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ டிடிவி தினகரனுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகுது காலையில கையெழுத்தாகுது மாலையில தேர்தல் ஆணையம் அவருக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆனா இன்னமும் கூட ஓபன் ஓ செல்வம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை பாரதிய ஜனதா ஓ பன்னீர்செல்வத்தை இரட்டை சின்ன விவகாரத்தில் ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுது அது அப்படித்தான் பார்க்கணுமா இல்ல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்கு ஓ பன்னீர்செல்வத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி மிரட்டி அமைத்து விட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது என்றுதான் பார்க்கணும் ரெட்டலை சின்னத்தை முடக்குவதற்கான எந்த சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் வந்து கருதல ஆனா இன்றைக்கு அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திரு விஜயபாஸ்கர் அவர்களிடத்துல சோதனை இட்டு இருக்கிறாங்க சிபிஐ இவ்வளவு நாள் கழித்து அந்த குட்கா வழக்குல நிலுவையில் இதுவரைக்கும் அந்த அனுமதி கிடைக்கல மத்திய அரசாங்கத்திலிருந்து கவர்னர் இடத்துல இருந்து என்று சொல்லி வந்தார்கள் சென்னையில அந்த விசாரணை நீதிமன்றத்துல அந்த ஒப்புதல் கிடைத்து விட்டதுங்கிறாங்க இடியில விசாரணை நடக்குது அப்ப சில தினங்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் பல்லடத்தில் கூட்டம் போட்ட பொழுது முக்கியமானவர்கள் அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைகிறார்கள் என்று அறிவித்தது இந்த விஜயபாஸ்கர் இவரை போல இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் ஆனால் அன்றைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த இணைப்பு தடுக்கப்பட்டு விட்டது அப்ப அதனால இவர்கள் மீது இன்றைக்கு விசாரணை அதாவது குட்கா வழக்கினுடைய விசாரணை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய விசாரணை அப்ப இது இன்னும் வளர்ந்து மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது அது பாயும் அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடித்துவிட வேண்டும் எப்பாடு பட்டாவது என்கிற முயற்சியில தான் இருக்கிறாங்க

அவருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஏதேனும் சமிக்கைகள் கொடுத்தால் ஒழிய ஓ பன்னீர்செல்வம் என்பவரது அரசியல் எதிர்காலம் முழுமையாக முற்று விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் வேற வழி இல்லாம அவர் பாரதிய ஜனதா கட்சியிலேயே சேர்வதற்கு தான் பாஜக எதிர்பார்க்கிறது இவர் இறுதியில் அந்த ஒரு நிலையை எட்டுவார் என்றுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட பாஜக கூட சேர்ந்து பயணிக்கணும் ஒரு சீட்டு நின்னாலும் அது தாமரை சின்னத்தில் நிற்கணும்ங்கிற நிலைமை வருகிற போது அவரோடு கூட இருக்கவங்கெலாம் இன்னிக்கே கூட கூட்டத்துக்கு வராமல் புறக்கணித்த ஒரு சூழலை பார்த்தோம் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த மனுவில் என்னுடைய மனுவை முதன்மையாக கொண்டு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு புகழேண்டி போன்றவர்கள் எல்லாம் கோரிக்கை விடுத்து ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்கிறார்கள் அப்போ நீங்கள் சொல்வது நடந்தால் ஓபிஎஸ் தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற நிலைதானே ஏற்படும் இல்லை அது ஓபிஎஸ் அணியில திராவிட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு மனநிலை உள்ளவர்கள் இருக்கிறாங்க இது போன்ற அவமானங்களை சகித்து கொள்ள முடியாது என்கிற ஒரு சுய உணர்வு தன்மானம் மிக்கவர்கள் இருக்கிறாங்க ஓபிஎஸ் வேண்டுமானால் தனியாக பாஜகவில் அவர் இணையலாம் அல்லது ஒதுங்கிக் கொள்ளலாம் மீதம் இருப்பவர்கள் எல்லோரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வலிமையான ஒரு அணி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் இனி நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தேர்தல் ஆணையத்துல ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு இன்னும் இறுதி விசாரணைக்கு தான் இபிஎஸ் பொதுச் செயலாளர் இருக்கிறார் எனவே அதன் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை தனக்கு ஒதுக்கணும்னு கேட்கிறாரு அப்படி ஒதுக்கல அப்படின்னா ரெண்டு தரப்புக்கும் பொதுவான சின்னத்தை ஒதுக்கணும் இரட்டை இலையம் உடைக்கிறீங்கிறாரு இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனா

தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஏதேனும் அவருக்கு பரிகாரம் கொடுக்க நினைக்கிறார்களா நமக்கு தெரியாது ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த பழி பாவத்திற்கும் அஞ்சாதவர்கள் இப்போ ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமியினுடைய வழக்குகளும் கூட இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ என்ன தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலங்கள் தான் இருக்குது முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது இந்த வழக்குகள் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது நெருக்கடியை ஏற்படுத்துமா அதாவது ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் வழக்கில் டெல்லி உயர் வந்து இப்ப அவர்கள் அந்த வழக்கை வந்து இதற்கு முன்பாகவே தாக்கல் செய்திருந்தாங்க நான் அது விசாரணைக்கு வரல ஒருவேளை நாளை விசாரிக்கப்படலாம்னு எதிர்பார்த்தது ஆனால் அது வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால அதுல எந்த ஒரு பெரிய முன்னேற்றங்களும் இருக்குமானு எனக்கு தெரியல ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறார்கள் இந்த சின்னத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட வைத்து அதுல அதை விட பாஜக அதிக ஓட்டு வாங்குவதாக அவர்கள் நிரூபிக்க நினைக்கிறார்களா அல்லது இரட்டை சின்னத்தை முடக்கிவிட்டு அவர்கள் அந்த இரண்டாம் இடத்தை பிடிக்க நினைக்கிறார்களா என இந்த தேர்தல் என்பது இரண்டாம் இடத்துக்கு யார் என்கிற போட்டியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த களத்தை அமைத்து விட்டார் அதிமுகங்கிறது தேர்தல் தான் ஜெயிக்கும் இதுதான் தேர்தல் களம் அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்த களம் இன்றைக்கு உறுதியாக திமுக கூட்டணி வெற்றி பெற்று விடும் இரண்டாம் இடம் பல இடங்களில் அல்லது சில இடங்களிலாவது பாஜக பெற்றுவிடும் என்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை கொண்டு வந்து விட்டார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் வேட்பாளர்கள் தேர்வுல கூட பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில ஒரு வலிமையான வேட்பாளர்கள் காலத்தில் இறங்கி அந்த நம்பிக்கையை மக்களிடத்துல பெறுவதற்கு நினைக்கிறாங்க அது வெற்றி பெறுமான்னு தெரியாது அவர்கள் நிச்சயமாக ஏழு எட்டு சதவீத வாக்குகளை தான் பெற முடியும் ஆனால் ஏதேனும் சித்த விளையாட்டுக்கள் இரண்டாம் இடத்தை சில தொகுதிகளாவது பெற வேண்டும் என்கிற முயற்சி பாஜக இடத்துல இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதை எதிர்கொள்ளுகிற விதமாக களத்துல திமுகவுக்கு கடுமையான போட்டியை எதிர்கொள்ளுகிற விதமாக இன்னும் வலிமையான வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி வலிமைங்கிறது அரசியல் வலிமையோ வாக்கு வங்கியினுடைய வலிமையோ பார்க்கல பண வலிமையை மட்டுமே பார்த்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க வேட்பாளர் தேர்வுக்குள்ள தொகுதிகள்ல நீங்க இல்ல வேட்பாளர் தேர்வு கேள்விக்குள்ளாக்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பெரிய அடிப்படையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கு நீங்க கடந்த கால வரலாறுகள் தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ எந்த கட்சி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கூட்டணி தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது அதனால நீங்க நாடாளுமன்றம் தானே என்று இவர் அசட்டையாக இருந்து விடுவது என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும் அதை தவிர சிம்லா முத்துச்செல்வன் என்பவர் முத்துச்சோழன் என்பவர் பதினான்கு நாட்களுக்கு முன்புதான் அதிமுக சேர்றார் அவர் பெரிய பெரிய தலைவராக விளங்கியவர் அல்ல ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து கே நகர்ல போட்டியிட்டவர் இன்றைக்கு அவர் திருநெல்வேலியில அதிமுக வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அதே மாதிரி ஈரோடு வேட்பாளர் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் அந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகன் அவர் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்கும் என்பதற்கனால பாஜக கோட்டால மருமகனுக்கு எம்பி சீட் வாங்க முடியாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேரம் பேசி அவர் அதிமுகவில் இணைய வைத்து இன்றைக்கு பாஜக இருந்து அதிமுக சேர்ந்த சில மாதங்களில் அவர் வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அதே போல மதுரையில டாக்டர் சரவணன் அவர் இன்றைக்கு பல கட்சி சரவணனாக பார்க்கப்படுகிறார் திமுக பாஜக மீண்டும் திமுக அப்ப இது போன்ற வேட்பாளர்கள் அடுத்து திருச்சியில பார்த்தீங்கன்னா கருப்பையான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த மணல் மாஃபியா ஈடி போன்ற அந்த வழக்குகளில் தொடர்புடைய கரிகாலனுடைய சகோதரர் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருந்திருக்கணும் அப்ப இது வேட்பாளர் தேர்வு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதை எல்லாமே ஏனோதானோ என்று ஒரு போதிய கவனம் இல்லாமல் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு எடப்ப அல்லது லைட்டான இல்லை அதாவது அவருக்கு அந்த அரசியல் அனுபவமின்மை முழுமையாக வெளிப்பட்டு இருக்குதுன்னு தான் பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிதான் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைத்தது கடந்த கால தமிழக அரசியலுடைய வரலாறு ஓகே நீங்க ரெண்டாவது இடத்துக்கான அந்த போட்டி அப்படிங்கறீங்க கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி அமைவது அதற்கான வியூகங்கள் அமைப்பது அப்படிங்கிற விஷயங்களை கூட மேற்கொள்ள முடியும் அதை இப்பவே கணிக்க தவறிட்டார் இபிஎஸ் அப்படிங்கிறீங்க ஒருவேளை பாஜக அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து அங்கேயே நீடித்தால் அது மீண்டும் இபிஎஸ் அமையும் அதை தாண்டி இன்னொரு விதத்தையும் பார்க்கணும் ஒருவேளை மீண்டும் பாஜக மத்தியில் ஆளுகிற கட்சியாக வருகிற பொழுது அண்ணா திமுக வலிமையோடு ஒரு இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லைன்னா பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர்கள் அனைவருமே அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சிறையில் இருப்பார்கள் ஒரு மனு மணி சிசோடியா போல ஒரு செந்தில் பாலாஜியை போல இவர்கள் அந்த வழக்குகளை சந்திப்பார்கள் அப்ப அதனால இந்த தேர்தலில் ஜெயிச்சா தானே உங்களுக்கு அடுத்த வெளியில இருந்து பிரச்சாரம் செய்ய முடியும் முதல்ல இவர்கள் வந்து யோசிக்க தவறி விட்டார்கள் என்று பார்க்கணும் அதாவது முன்கூட்டியே கணிக்கிற திர ஒரு திராணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்ல அவர் இந்த எலக்டோரல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்தல் அரசியல்ல புலங்குகிற அந்த பணத்தை எப்படி அந்த பணத்தை எப்படி திரட்டுவது என்கிற அந்த மட்டுமே இருந்தா போரும் தான் வெற்றிகளை பெற்றுவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் தேர்தல் என்பது பணபலம் மட்டுமே வென்றதாக தமிழ்நாட்டு வரலாறு இல்ல ஆட்சி மாற்றங்கள் பணபலத்தை எதிர்த்து தான் பல ஆட்சி மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கு நிச்சயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார் அது ஒரு வெற்றி கூட்டணிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை என்பது பாஜக கூட்டணியில் இப்படியாக இருக்கிறது அவர் போகிற முடிவு என்ன அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கேள்விகளுக்கு எங்களோடு பங்கேற்று பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு கே சி பழனிசாமி நன்றி மீண்டும் மற்றும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்